கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள். ஜனவரி 6. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். சங்கீதம் 139:3. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பரிசுத்தவான்கள் பின்பற்றி நடந்தாக வேண்டும். ஓ, இந்த வழி எவ்வளவு குறுகலானது! ஒவ்வொரு அடி வைப்பதிலும் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். இயேசு சொன்னார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நாம் இப்படி நம்மை நாமே வெறுத்து உலகின் நிந்தையை சகிக்காவிட்டால், பாடுகளில் பங்கு பெறாவிட்டால், நாம் அவரிடம் கொண்டுள்ள அன்பை நிரூபிக்க முடியாது. அவர் விரும்புகிற மனவாட்சி வகுப்பாக ஆக முடியாது. இதுவரையில் இதில் உறுதியாக நிற்பது எளிதல்ல. ஆனாலும் அப்படி உறுதியாக நிற்பவர்களே ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். நாம் பழைய கிரியைகளை திரும்பி பார்த்து பழைய ஆசைகளையும் பழைய உணர்வுகளையும் விடாமல் வைத்திருந்தோமானால் நம்முடைய சோதனைகளை சகிப்பது சிரமமாகும், கூடாதது ஆகும் தோன்றும். நாம் அப்போஸ்தலருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி இந்த உலகம் மாம்சம் சாத்தான் இவைகளை வெல்ல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவோமாக என்பதே அமேன்.